சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் இதை அடிப்படையாக வைத்து தான் இயங்குகின்றன. நம்ம வாழ்க்கையோட நகர்வை பற்றி அறியறது அப்படின்றது தான் ஜோதிடம். ஸோ என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த வயசில் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், ஸோ அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், சரி பண்ண முடியலனாலும் அதற்கேற்ற மாதிரி அதில் சிக்கிக்காமல் எப்படி நம்ம அதை விட்டு நம்ம மூவ் பண்ணுறது, ஸோ என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஜாதகத்தை வந்து நீங்கள் ஒரு கைடாக எடுத்துக்கலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம், ஸோ 27 நட்சத்திரங்களில் முதலாவதாக வரக்கூடியது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்ற ஒரு கேது பகவான். அஸ்வினி நட்சத்திரத்தின் தேவதைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள். இந்த அஸ்வினி தேவர்கள் அப்படின்றவர்கள் பார்த்திங்கன்னா தேவர்களுடைய மருத்துவர்கள் தான் இந்த அஸ்வினி தேவர்கள். பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அவர்கள்கிட்ட மனிதரை குணப்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ முறை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இவங்கெல்லாம் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க, சித்த மருத்துவம் படிக்கிறாங்க, அல்லது ஆங்கில மருத்துவம் படிக்கிறாங்க, ஹோமியோபதி இதெல்லாமே படிக்க மிகவும் கை தேர்ந்த மருத்துவர்களாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி மற்றவர்களை குணப்படுத்துவதில் மிக மிக வல்லவர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு இருக்கும், அதே மாதிரி ரொம்ப துடிப்பா வேகமா செயல்படக்கூடிய ஒரு குணம் அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும். எப்பயுமே எதையாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும், மிகப்பெரிய சாதனையா இருக்கணும் அது அப்படின்ற ஒரு வேகம் இவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த காரியங்களை எடுத்தாலும் மிக வேகமாகவும் சுறுசுறுப்புடனும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப ஆர்வமோடு செய்வாங்க. அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிவுகளை உடனுக்குடனே எடுப்பார்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேஷராசி நேயர்களாகவும் இருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த செவ்வாயினுடைய குணமும் இவர்களுக்கு வந்துடும். செவ்வாய் அப்படின்றவர் கொஞ்சம் அவசரமான விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவர். ஸோ எதுலனாலும் ஒரு அவசரம், எதுலனாலும் ஒரு கோபம் இருக்கும் இல்லைங்களா. இந்த மேஷத்தில் இந்த அஸ்வினி இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கும் அதை சார்ந்த ஒரு குணம் அப்படின்றது வந்து இருக்கும். அதனால் முக்கியமான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதில் நல்லா யோசித்து நீங்கள் அந்த முடிவை எடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் பொறுமையையும் தெய்வ பக்தியும் நீங்கள் கைவிடவே மாட்டீங்க. ரொம்ப பாரம்பரியமான விஷயங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். ஸோ பாரம்பரியமான விஷயங்களை நீங்கள் விரும்பினீங்கனாலும் மாறுதலுக்குரிய ஒரு விஷயத்தையுமே விரும்புவீங்க. ஸோ இந்த நாகரீக உலகத்தில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்குது இல்லைங்களா. ஸோ அதற்கு ஏற்றவாறுமே நீங்கள் வந்து உங்களை மாற்றி கொள்வீர்கள். நல்ல மன உறுதி இருக்கும், அதே மாதிரி உடல் வலிமையும் நன்றாக கொண்டவர்களாக இருப்பீர்கள். எப்பயுமே உங்க கண்ணில் ஒரு கவர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அந்த ஈர்ப்பு அப்படின்றது வந்து இருக்கும். எடுத்த காரியத்தை நல்ல சிறப்பாக முடிப்பீங்க. உங்களுடைய சுய கௌரவத்தை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஸோ கேதுவோடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால நிறைய மொழிகள் கற்கறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதில் நல்ல உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஸோ மிகப்பெரிய பதவி உயர்வுகள்லாம் தெரிய வரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஏன்னா செவ்வாய் அப்படின்றதுனால முதல் ராசி முதல் நட்சத்திரம் அப்படின்றதுனால எல்லா இடங்கள்லையுமே தனக்கு முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலனாக நான் சொல்கிறேன். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவத்துறை அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி போலீஸ், இராணுவம், அறுவை சிகிச்சை, மாந்திரீகம், பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களும். ஏன்னா கேதுன்றவர் ஞானக்காரகன், போதிக்கக்கூடிய விஷயங்கள், மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அறுவை சிகிச்சை அதாவது ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸு, ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வல்லமை அப்படின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது, சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கேது நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னாலே ராகு கேதுக்கள் மிக வலிமையாக அந்த ஜாதகத்தில் இருப்பார்கள். கேது அப்படின்றது மிக மிக நுணுக்கமான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இல்லைங்களா. ஆராய்ச்சி துறைகளை நீங்க ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான புகழை எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
லவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தின்படி 5-7 சம்பந்தம் இருக்கக்குள்ள இல்லை சுக்கரன் பலமாக இருக்கக்குள்ள தான் அந்த காதல் திருமணம் அப்படின்றது வந்து அமையும். ஏன்னா முதல்ல அந்த குழந்தை அஸ்வினியில் பிறக்குதுனாலே முதல் 7 கேது திசை முடிந்து அதற்கடுத்து சுக்கர திசை தான் ஆரம்பமாகும் இல்லைங்களா, 20. ஸோ அந்த குழந்தைக்கு 20-25 சுக்கர திசையும் வந்துறதுனால ஒரு காதல் அப்படின்றது இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும். இவர்களுக்கு பெற்றோர்கள் பார்த்து வைக்கின்ற திருமணமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சூரியனுடைய கர்மப்பதிவை கொண்டது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். சூரியனுடைய புதல்வர்கள் தான் இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்படின்றது. இந்த சூரியனுடைய கர்மா அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு அபாஷன் நடக்கிறது, நிறைய கருக்கலைப்புகள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது வந்து அதிகம். ஒருவேளை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தாய்க்கு ஏதாவது அபாஷன் நடந்திருக்கிறது, ஃபேமிலியில் ஏதாவது ஒரு அபாஷன் நடக்கிறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து சூரியனுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்படின்றதுனால. அது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அபாஷன் பண்ணுறதும் அல்லது அவர்களுடைய தாயார் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் வந்து இருக்கும். இது இயற்கையாகவும் நிகழலாம் அல்லது செயற்கையாகவும் சில விஷயங்களால் கருக்கலைப்பு நடந்திருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய ஜாதகத்தில் அந்த குலதெய்வ சாபம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். ஸோ அவர் வந்து அபிமன்யுவோட குழந்தையை வந்து கடைசியாக கொல்ல முயற்சிப்பார். பிரம்மாஸ்திரத்தை ஏவி அபிமன்யுவோட குழந்தையை வந்து கொல்ல முயற்சிப்பார். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரீதியாக யாரேனும் அபாஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். சூரியனுடைய கர்மா உங்களுக்கு இருக்கு. சூரிய கர்ம பதிவு உங்களை எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய மாமனார் இல்லைன்னா உங்களுடைய மூத்த மகன், ஸோ இவர்களுடன் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஸோ இந்த பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலாக இருக்கலாம், இல்லை தந்தைக்கிட்ட இருந்து சொத்து உங்களுக்கு வராத ஒரு விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் 9 அதிபதி அப்படின்ற ஒரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கலாம். ஆனால் அவருடைய அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்காது. ஸோ 9 நல்லா இருக்கு. 9 அதிபதி சூரியன் போய் சனி கூட சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தந்தை மகன் உறவு அப்படின்றது அந்தளவுக்கு சரியாக இருக்காது. சொத்து அந்த பிள்ளைக்கு வரலாம், ஆனால் இவர்கள் இருவரும் எதிர்த்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அப்பா சொல்கிறத பையன் கேட்காது, பையன் சொல்கிறத அப்பா கேட்காத இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஒன்று அன்பு கிடைக்கும் சொத்து கிடைக்காது, இல்லை சொத்து கிடைக்கும் அன்பு கிடைக்காது. ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழக்க நேரிடும். ஸோ உங்களை ஏதாவது ஒரு வகையில் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, அப்பாவாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய மகனுக்கு உங்களுடைய முழு அன்பையும் உங்ககிட்டருந்து என்ன விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு போகணுமோ அது எல்லாத்தையுமே சரியானபடி நீங்கள் தரணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிள்ளையாக இருக்கக்குள்ள நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கீங்க, அப்பா கிட்ட சில விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அவருக்குரிய அன்பையும் மரியாதையும் பாதுகாப்பையும் வழங்குறது அப்படின்றது உங்களுடைய கடமை இல்லைங்களா. ஸோ மகனாக இருக்கிறதுனால அதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இந்த கர்ம பதிவு அப்படின்றது உங்களுக்கு திரும்பவும் தொடரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கு. இந்த தோஷங்கள் அப்படின்றது நீங்கிறதுக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ணணும், நிறைய பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவசியம் இல்லை. உங்கள் கையில் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை வச்சு வருஷத்திற்கு ஒரு முறை நீங்கள் உங்களை விட வசதி குறைந்தவர்களுக்கு ஒரு உடை தானம் செய்வது, அதாவது வஸ்திர தானம் செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு நன்றாக இருக்கும். குதிரையோட உணவு தான் கொள்ளு. ஸோ அந்த தானியத்தை குதிரைகளுக்கு உணவாக தரதுன்றதும் சிறப்பாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவானாக இருக்கிறதுனால செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் கேதுவை வழிபடுறது, விநாயக பெருமானை வழிபடுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிக சிறப்பான மேன்மையை தரும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் மருந்துகளை மற்றவங்களுக்கு வாங்கித்தாங்க. நீங்கள் மருத்துவராக இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச
கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மருந்துகள் உங்கள் கையால் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றத்தை தரும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரும். லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் அப்படின்றது தடையாக வரும் இல்லைங்களா? ஸோ அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய விருட்சம் அப்படின்றது எட்டி மரம். இந்த எட்டி மரத்திற்கு நீங்கள் உங்கள் கையால் தண்ணீர் விடுறது இதெல்லாமே வந்து நல்ல சிறப்பான பலனை தரும். அதே மாதிரி சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை டெய்லியுமே நீங்கள் உச்சரிங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான மேன்மையை தரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஏதாவது செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா மண் தொட்டிகளில் மூலிகை செடிகள் வளர்க்குறது, துளசி, கற்பூரவல்லி, ஸோ இந்த மாதிரியான செடிகள்ன்றதே மூலிகை செடிகள் தான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வளர்க்குறது, வெற்றிலை வளர்க்குறது, இதெல்லாமே நீங்கள் வளர்க்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தரும். ஏன்னா உங்களுடைய மனசு அப்படின்றது ஓரளவு ஒரு எமோஷ்னலை வந்து இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். சில விஷயங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆவீங்க. ஏன்னா சந்திரன் தான் இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் எமோஷ்னலான ஆளாக தான் இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இப்போ வீட்டில் நீங்கள் பொம்மைகள் வாங்கி வைக்கக்குள்ள மயில் தொகை இருந்தால் வாங்கி வைங்க. தேருடைய படங்கள் வாங்கி ஒட்டிக்கிறது, இல்லை தேர் ஏதாவது கிடைச்சா பொம்மையாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, நீங்கள் பார்க்குற மாதிரி வைக்கிறது, குதிரை பொம்மைகளை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விஷயங்களை தரும். ஸோ அஸ்வினியில் பிறந்திருந்தீங்கன்னா இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து உடல் ரீதியாக சில ஆரோக்கிய பிரச்சனைகளையும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதாவது இந்த முதுகு தண்டு, முதுகெலும்பு வலிக்கிறது, தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள், இடுப்பு வலி, தலைவலி சார்ந்த பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, கண் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி கேது அப்படின்றதுனால முடி உதிர்தல், கேது அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா முடி இல்லாமல் இருக்கிறதான். ஸோ வழுக்கைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் தான். அதனால் நிறைய பேருக்கு இந்த முடி உதிர்தல் பிரச்சனைகள் அப்படின்றது வந்திருக்கும். முடி வளர்கிறதுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை செய்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். உடல் வெப்பநிலை எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக காய்ச்சல் வர்றது, ஃபீவர் அதிகமாகிறது எல்லாமே வந்து இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து பாடி ஹீட்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதற்கு ஏற்றவாறு உணவு முறைகளை வந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ மோர் எடுக்கிறது, உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து எது குறைக்கும், எது வந்து சமமாக வச்சுக்கும், அந்த மாதிரியான ஒரு உணவு முறைகளை எடுக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் ஸோ முதல் திசையாக உங்களுக்கு கேது திசை வரும். சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தின் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கின்றாரோ அதை பொறுத்து உங்களுக்கு வயது வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அஸ்வினியில் இருக்குன்னா 7 வயதிற்குள்ளே அந்த குழந்தைக்கு கேது திசை முடிஞ்சிடும். அஸ்வினியோட அதிபதி பார்த்திங்கன்னா கேது பகவான் தான். ஸோ 7 வயதிற்குள்ளே கேது திசை முடிஞ்சிடும். 7 லிருந்து 27 வயதிற்குள்ளே சுக்கர திசை 20 வருடங்கள் அப்படின்றதும் முடிஞ்சிடும். ஸோ அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 27 வயதிலிருந்து 33 வயதிற்குள் சூரிய திசை 6 வருடமும், அதற்கு பிறகு 33 வயதிலிருந்து 43 வயதிற்குள் சந்திர திசை 10 வருடங்களும், அதற்கு பிறகு 43 வயதிலிருந்து 50 வயதிற்குள் செவ்வாய் திசை 7 வருடமும், அதற்கு பிறகு 50 வயதிலிருந்து 68 வயதிற்குள் ராகு திசை 18 வருடமும் நடக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த முக்கியமான கிரகங்கள் அப்படின்றது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 6 கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கை வகிக்கின்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. ஸோ இந்த பிளானட்டோட பொசிஷன்லாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணால் உங்கள் லைஃபோட மூமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுக்கர திசையும் ராகு திசையும். ஏன் நான் இந்த சுக்கர திசை ராகு திசையை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை உங்களுக்கு திசை நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20 வருடம். அதே மாதிரி ராகு உங்களுக்கு திசை நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 18 வருடங்கள். ஸோ இந்த 20 வருடங்கள் அப்படின்றது மிக ஒரு அதிகப்படியான காலகட்டம் இல்லைங்களா, 20-18 அப்படின்றது. மற்றபடி இப்போ சூரியன் செவ்வாய், சந்திரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு திசானாதன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது முடிஞ்சிடும். இந்த சுக்கிரனும் ராகுவும் அது பாசிட்டிவாக இருக்கோ அல்லது நெகட்டிவாக இருக்கோ உங்கள் ஜாதகத்தில் அந்த பலன்கள்
வருடங்கள் அப்படின்றது உங்களுக்கு நெடுங்காலம் அப்படின்றது வந்து நீடித்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ மேஜராக வந்து இந்த ரெண்டு பிளானட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ உங்களை வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றது இந்த ரெண்டு பிளானட் தான். ஸோ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ரெண்டு கிரகங்களும் எந்த இடத்துலேருந்து, அதாவது எந்த பாவத்திலேருந்து திசை நடத்துகின்றன, இதெல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃபை கொண்டு போனீங்கன்னா நடைமுறை வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு சுலபமாகிவிடும். ஏன்னா இப்போ ராகுலாம் ரொம்ப கடுமையாக இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைஃபை ரன் பண்ணோம்னா மிகவும் சிறப்பாக கொண்டு போயிடலாம். ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு வரும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்குண்டான ஒரு ப்ரிகாஷன் அப்படின்றத எடுத்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி.